இயேசு கிறிஸ்து கூறும்போது இப்படியாக கூறுகிறார், பூமியிலே நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், அதனால் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதே என்று. ஆண்டவர் நமக்கென்று ஒரு நியமித்து நமக்கென்று ஒரு பாதையை அவர் நியமித்திருக்கிறார். நமக்கென்று தேவன் ஒன்றை குறித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றை குறித்திருந்தார். கிதியோனுடைய வாழ்விலே தேவன் ஒன்றை குறித்திருந்தார். யோசுவாவுடைய வாழ்விலே தேவன் ஒன்றை குறித்திருந்தார். அவர்கள் நியமித்த ஓட்டத்திலே, தேவன் அவருடைய வாழ்க்கையிலே நியமித்த ஓட்டத்திலே அவர்கள் பொறுமையோடு ஓடி அந்த நீதி அந்த மகிமையின் கிரீடத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அவர்களுடைய சாட்சிகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக அமைந்திருக்கிறது. தேவன் நம்ம யெகோவா ஈராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். அவர் நம்மோடு யெகோவா நிசியாக இருந்து எல்லாவற்றையும் வெற்றி தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மோடு யெகோவா ஷாலோமாக இருந்து துன்ப வேளைகளை நமக்கு ஆறுதல் படுத்தி நமக்கு சதா சமாதானம் தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓட கடவன் என்று எபிரேயர் ஆக்கியோன் கூறுகிறார். அதை உணர்த்தும் விதமாக நம்முடைய ஐக்கியங்களில் இருந்து எழுதப்பட்ட பாடல், பொறுமையோட ஓடிடுவோம், விசுவாசத்தோட ஓடுவோம், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டே ஓடுவோம். கருத்தை உணர்ந்தவர்களாக படித்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிந்தையோடு எல்லாரும் கருத்தை உணர்ந்து பாடலுடைய வரிகளை உணர்ந்து கொடுக்கப்பட்ட சாட்சிகளை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓடுவோம் பாவத்தையும் பாரத்தையும்.
ஓடுவோம்.
தேவன் உயிரோடு இருக்கிறது. யோசுவாவை வெற்றிகரமாக நடத்தின தெய்வம் உயிருள்ளவர். அவர் யெகோவா ஷாலோம். கிதியோனை எழும்ப பண்ணினவர். சிறுமையும் இழுவையுமான மனிதனை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்க செய்த தெய்வம். இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயபலமாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, என்ன நீ பின்பற்று. அவர்களுக்கு அவளோடு இருந்து அவர்களை நடத்தின அதே தெய்வம். நான் உனக்காக நியமித்திருக்கிற பாதையில் என்னை நம்பி என்னை பின்பற்று. நான் உன்னை நடத்த வல்லவர். என்னை நீ பின்பற்று. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன தெய்வம். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இருப்பார். நமக்கு துன்பம் வருகிற வேளையிலே, நாம் சில இடுக்கண்கள் வழியாக செல்கிற வேளையிலே, உலகத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து நம்மை நடத்துகிற நல்ல தெய்வம். உங்களுடைய பிரசன்னத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. உங்களை நாங்க இன்னும் அதிகமாக அறியணும்ப்பா. உங்களுடைய அன்பை நாங்க இன்னும் அதிகமாக அறியணும் ஆண்டவரே. நாங்க அநேக வேளையில ஆண்டவரே மனிதர்கள் மாதிரியே நான் உங்களை அங்க பாக்குறோம்ப்பா. ஆனா உங்களுடைய நினைவுகள் மனிதர்களுடைய நினைவை காட்டிலும் வெகு தூரமானது ஆண்டவரே. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று சொன்ன தெய்வம் அப்பா. உமக்காக வாழ்கிற பிள்ளைகளை நீர் நடத்தின தெய்வம் ஆண்டவரே. ஓ இனத்தாரே, உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பின் சென்ற அந்த ஆபிரகாமை கொண்டே நீர் அவர் மூலமாகவே கொண்டே உம்முடைய சந்ததியை நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு வெட்கப்படுத்துவதில்லை அப்பா. சியோனிலே நான் உயர்ந்த கல்லை நான் வைக்கிறேன், அதை நம்புகிறவன் வெட்கமடைவதில்லை என்று சொன்ன தெய்வம். என்னை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்ன தெய்வம் அப்பா. உம்மை நம்பி உம்மை சார்ந்து மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களே அல்லையா அப்பா. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மையை கொடுக்கிற தெய்வம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதய நாளத்திலிருந்து நாங்கள் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே மகிமை மாட்சிமை நிறைந்தது. நீரே கேருபீன்கள் மத்தியிலே உலாவுகிறவர். உம்முடைய சமூகம் எங்களை நடத்துகிறது ஆண்டவர். உம்முடைய கரம் எங்களை நடத்துகிறது ஆண்டவர். நாங்கள் வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே என்று சொன்னதே உண்மை நாங்கள் உம்முடைய பிரசன்னம் இடத்துல இருக்கிறது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளின் அறிகிறேன் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆராய்ந்து முடியாத கிரியைகளை நீங்க செய்யுங்க. எண்ணில் அடங்காத காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவர். உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. வறண்ட நிலங்களிலே நீர்களை உண்டு பண்ணுகிற தெய்வம்.